ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புதிர் விளையாட்டு. புதிர் ஒன்று. ஒரு மலைப்பகுதியில் விக்ரம் தன்னோட பைக்கில் போயிட்டு இருந்தார். அந்த மலைப்பகுதியில் அதிகமான மேடும் பள்ளமுமா இருந்துச்சு. நிறைய ஆபத்துகளும் நிறைஞ்ச பகுதியாகவும் இருந்தது. அதனால் அவரும் கவனமாக போயிட்டு இருந்தார். அப்போது வானம் இருட்டி மழை வர்றது போல் இருந்துச்சு. அதனால் அவர் பாதுகாப்பாக சத்தத்தோட இடி இடி வண்டியோடு அங்கே இருந்த பள்ளத்தில் விழுந்துட்டார். அது ஒரு பெரிய அகலமான பள்ளம். பதினைந்து அடி அகலமும் 20 அடி உயரமும் உள்ள பள்ளம். அதிர்ஷ்டவசமாக அவர் அங்கே இருந்த நிறைய புட்கள் மேலே விழுந்ததால் அடிபடலை. ஆனால் இப்போ எப்படி மேலே ஏறி போகிறதுன்னு யோசித்தார். அந்த சமயத்தில் அதிக மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை அடிவாரம் என்பதால் தண்ணீர் வேகமாக பள்ளத்தில் நிறைய ஆரம்பிக்குது. அவருக்கு பக்கத்தில் 6 அடியில் ஒரு மரப்பலகை ஒன்று இருந்தது. ஆனால் அதை வச்சு மேலே ஏறி அங்கேருந்து தப்பிக்க முடியாது. அவர்கிட்ட ஒரு சின்ன கத்தியும் 10 அடி கயிறும் இருந்தது. இதையெல்லாம் வச்சு அப்படி தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான 10 வினாடிகள் ஆரம்பம். விக்ரம் விழுந்த பள்ளம் 20 அடி உயரம். அவரோட கத்தி கயிறை வச்சு மேலே ஏற எந்த முயற்சியும் பண்ண முடியாது. ஏன்னா மழை தண்ணி உள்ள வேகமாக வந்துட்டு இருக்கு. சுற்றி உள்ள மண் தண்ணீரில் கரைய ஆரம்பிக்குது. அதனால் அவர் ஏறினாலும் வலிக்கிடும். அதனால் விக்ரம் கீழே கிடந்த அந்த பலகையை எடுத்து தன்னோட கத்தியால் வெட்டி ஒரு பெட்டி போல் கயிறால் கட்டிட்டார். இப்போது அது உள்ள ஏறி நின்னார். தண்ணீர் பள்ளத்தில் நிரம்ப பெட்டி மெதுவாக மேலே மிதந்து மிதந்து வந்தது. குறிப்பிட்ட தூரம் வந்த உடனேயே அவர் வெளியில ஏறி தப்பிச்சிட்டார். புதிர் 2. விக்ரம் தன்னோட குடும்பத்தோட சுற்றுலா போனார். அவரும் அவரோட மனைவி மற்றும் ஒரு பையனோட கார்ல போயிட்டு இருந்தார். அது ஒரு காட்டு வழியான பாதையா இருந்துச்சு. இவங்க அந்த வழியா போகும்போது இரவு நேரம் நெருங்க ஆரம்பிச்சது. அந்த பாதை ஒரு கரடுமுரடான பாதை. அதனால அவங்க கார்ல உள்ள ஒரு முன்சக்கரத்தோட போல்ட்டு ஒன்னொன்னா கலண்டு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. இது தெரியாம அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் பார்த்தா கார் சரியா போகலன்னு விக்ரம் கண்டுபிடிச்சு காரை நிறுத்தி சுத்தி பார்க்கிறாரு. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது ஒரு சக்கரத்துல உள்ள போல்ட்டுகள் இல்லாதது. அவங்க வண்டியில் ஸ்டெப்னியும் இல்லை. இப்படியே வண்டியை ஓட்டிட்டு போகவும் முடியாது. அவங்க போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகவும் இருந்துச்சு. பக்கத்தில் எந்த ஒரு ஊரும் இருக்க வாய்ப்புகளே இல்லை. அதனால் இப்போது எப்படி அவங்க இந்த காட்டு வழியிலிருந்து போகிறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்க பையன் யோசித்து ஒரு நல்ல யோசனை சொன்னான். அதை கேட்டு அவங்க அப்பா விக்ரம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த பையன் சொன்னது போல் செஞ்சு அந்த இடத்த விட்டு சுலபமாக அவங்க கார்லேயே போயிட்டாங்க. அந்த பையன் என்ன யோசனை சொல்லியிருப்பான்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கான 10 வினாடிகள் ஆரம்பம். அந்த சின்ன பையன் சொன்ன யோசனை என்னன்னா, வண்டியில் ஒரு சக்கரத்தில் இருந்து எல்லா போல்ட்டும் தவறி விழுந்துடுச்சு. அதனால் மற்ற 3 சக்கரத்தில் இருந்து தலா 1 போல்ட்டுன்னு எடுத்து இந்த சக்கரத்தில் மாட்டி சுலபமாக அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. புதிர் 3. விக்ரம் தன்னோட குடும்பத்தோடு காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்க போனார். அங்கே அவங்க எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துக்கிட்டே காட்டோட நடுப்பகுதிக்கு வந்துட்டாங்க.
எதிர்பாராத விதமா காட்டுல தீப்பிடிச்சு வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அந்த வழியா போக முடியாது, அதனால எதிர்ப்புறமா வேகமா போறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு ஆறு வந்தது. அந்த ஆத்துக்கரையில ஒரு சின்ன படகு ஒண்ணு இருந்தது. அந்த படகுல ஏறி மூணு பேரு தப்பிக்கலான்னு பார்த்தா 80 கிலோக்கு மேல யாரும் பயணிக்க முடியாதுன்னு போட்டு இருக்கு. காட்டு தீ வேகமா அவங்க இருக்கிற பக்கம் நோக்கி வர ஆரம்பிக்குது. விக்ரம் 60 கிலோ எடையுள்ளவர், அவரோட மனைவி 50 கிலோ, அவரோட மகன் 30 கிலோ எடையுள்ளவர்கள். இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த படகுல எப்படி பயணிக்க முடியும்? ஆனா அவங்க மூணு பேரும் உடனடியா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். அவங்க எப்படி தப்பிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கான 10 வினாடிகள் ஆரம்பம். காட்டுத்தி வேகமா பரவுறதால அவங்களுக்கு கொஞ்ச நேரம் மட்டுமே அவகாசம் இருந்தது. அதனால விக்ரம் ஒரு யோசனை பண்ண ஆரம்பிச்சார். அது என்னன்னா, அவரோட மனைவியும் மகனும் மொத்த எடை 80 கிலோ, ஆனா அவங்க அந்த படகுல போயிட்டா இவரால தப்பிக்க முடியாது. அதனால அவங்க ரெண்டு பேரையும் படகுல ஏற்றிட்டு அவர் அந்த படகை பிடிச்சுக்கிட்டே நீந்தி மறுகர போய் சேர்ந்துட்டாங்க. Oh, 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 oh